அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை பற்றியும் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இன்று 28/2/2022 பிளவு வருடம் மாசி மாதம் 16 தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 வரை, சூரிய உதயம் 6:29, சூரிய லக்னம் கும்பம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. மேஷம் ராசியின் நண்பர்களே, இன்று உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு இது ஏற்ற நாள்தான். இன்று வெற்றியும் வளர்ச்சியும் இருக்கு. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் மனநிலையில இருப்பீங்க. வேலையை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடித்து விடுவீங்க. உங்களுடைய பணிக்கு மேலதிகாரிகளினுடைய பாராட்டுகள் கிடைக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீராக தான் இருக்கும். உங்களுடைய சேமிப்பு ஆற்றலும் உயரும். உங்களுடைய நிதி நிலைமை மேம்படும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய துணையிடம் நேர்மையான உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. உங்களுடைய தரமான நேரத்தை இருவரும் ஒன்றிணைந்து செயல்படுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீங்க. ரிஷபம் ராசியின் நண்பர்களே, இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ரொம்பவே சிறப்பான முறையில் தான் இருக்கும். உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இன்று இருக்கு. உங்களுடைய உற்சாகமான போக்கினால் இன்று நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். உங்களுடைய பணியிடத்தில் திறமைக்கு பாராட்டு கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைந்ததாக இருக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமாக தான் இருக்கும். இன்று சேமிப்பும் வாய்ப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே தான் இருக்கு. இன்று உங்களுடைய துணைவுடன் அன்பான உண்மையான உறவை பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ரொம்பவே சிறப்பாக தான் இருக்கும். உங்களுடைய நம்பிக்கை மனப்பான்மை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியமானது சிறப்பாக தான் இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடுகளும் உங்களுக்கு இருக்காது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்காது. சிறிய பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இன்று தைரியமும் உறுதியும் குறைந்துதான் இருக்கும். உற்சாகமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். வேலையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய பணிகளை ஒழுங்குமுறையுடன் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். அதிகமாக பணிகள் இருக்கும். பணியில் தவறு செய்யவும் நேரலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை கொடுக்கும். பணம் சேமிப்பதையும் கடினமாக தான் உணர்வீங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை பாதுகாப்பற்ற உணர்வு இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் உங்களுடைய துணையுடன் கவனமற்ற வார்த்தைகளை பேசுவீங்க. இதனை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. உங்களுடைய துணையுடன் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிக அதிகளவு கவனம் தேவை. கடகம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய இலக்குகளில் வெற்றிக்கான விழிப்புடனும் கவனமுடனும் இருக்க வேண்டும். யதார்த்தமான அணுகுமுறை தேவை. இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய பணிகளில் தவறுகள் ஏற்படாமல் இருக்க நீங்கள் ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பணம் இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பணத்தை கவனமாக கையாள வேண்டும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய துணையுடன் கவனமற்ற வார்த்தைகளை பேசுவீங்க. இது உறவின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வலி ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய உணவுகளிலும் பற்களிலும் மிக அதிகளவு கவனம் தேவை. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய நாட்கள் அப்படிங்கிறது ரொம்பவே நம்பிக்கை நிறைந்ததாக தான் இருக்கும். சிறந்த முடிவெடுக்கத்தக்க வகையில் உங்களுடைய மனநிலையை நீங்கள் சமநிலையில் வைத்திருப்பீங்க. நீங்கள் இன்று உறுதியான மனநிலை காரணமாக உங்களுடைய பணிகளில் சிறப்பாக செயலாற்றுவீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளினுடைய முழு ஆதரவையும் பெறுவீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் திருப்திகரமாக தான் இருக்கும். பணம் சேமிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய துணையுடன் அன்பை வெளிப்படுத்தி பழகுவீங்க. இதனால் இருவரிடையே உறவு பிணைப்பு வலுப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று எந்த ஒரு ஆரோக்கிய பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் ரொம்பவே திடமாகவும் திறமாகவும் தான் இருப்பீங்க. கன்னிராசி நண்பர்களே, இன்று எதிர்பார்க்கும் பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்காது. இன்று சரியான முடிவெடுக்க மனதில் தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம். நெருக்கமானவர்களுடன் பேசும்போது கொஞ்சம் கவனமாகவே பேசுங்க. இன்று உங்களுடைய பணியிட சூழல் அப்படிங்கிறது ரொம்பவே கடினமாக தான் இருக்கும். உங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கிடைக்க இருக்காது.
இது உங்களுக்கு கவலையை தான் கொடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை என்ற கூடுதல் செலவுகள் இருக்கும். வீட்டை புதுப்பிப்பதற்காக பணத்தையும் செலவு செய்ய வேண்டியிருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய துணையுடன் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வாக்குவாதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இதன் காரணமாக கருத்து வேறுபாடுகளும் ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் இன்று முதுகுவலி ஏற்படவும் வாய்ப்புகள் நிறையவே தான் இருக்குது. ஆரோக்கியத்தில் மிக அதிகளவு கவனம் தேவை. பிரார்த்தனையை மேற்கொள்வது உங்களுக்கு அமைதியை பெற்றுக் கொடுக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இன்று பாதுகாப்பின்மை உணர்வு இருக்கும். இதனை தவிர்க்க வேண்டும். மனதில் தெளிவு ஏற்பட நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியம். தொழிலை பொறுத்தவரை பணியிடத்தில் குழப்பம் காரணமாக உங்களுடைய பணிகளில் தாமதங்கள் ஏற்படும். சக பணியாளர்களும் அதற்கு காரணமாக அமைவாங்க. அதனால் திட்டமிட்டு கவனமாக பணியாற்ற வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு குறைந்துதான் இருக்கும். தேவையற்ற செலவுகளும் பொறுப்புகளும் அதிகமாக இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய துணியுடன் அகந்தை போக்கை காட்டுவீங்க. இதனால் இருவரிடையே இடைவெளி அதிகரிக்கும். அதனால் அந்த மாதிரியான போக்கை தவிர்த்து சகஜமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திருப்திகரமாக இருக்காது. செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்குது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய தினசரி செயல்களை ஒழுங்குமுறையுடன் ஆற்ற வேண்டும். தியானம் மற்றும் ஆன்மீக செயல்களுக்காக நேரம் ஒதுக்க முயன்றால் பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணியில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும். பணியில் பதட்டத்தை வீட்டிற்கு கொண்டு செல்லாதீங்க. இது குடும்ப அமைதியை கெடுத்துவிடும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அனுகூலமாக இருக்காது. கூடுதல் செலவுகள் இருக்கும். உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய கடன் வாங்கவும் நேரலாம். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய மனதில் பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக உங்களுடைய துணிவுடன் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க முடியாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக தோல்வலி ஏற்படவும் வாய்ப்புகள் நிறையவே தான் இருக்குது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் உங்களுடைய முன் இருக்கக்கூடிய சவால் சூழ்நிலைகளை கையாண்டு ஆறுதல் பெறுவீங்க. இன்று பணியில் வெற்றிகரமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்று பொறுப்புடனும் யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பணியிடச் சூழல் மகிழ்ச்சிகரமானதாக தான் இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்கள் சேமிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது. எதிர்பாராத வகையில் பண வரவு அப்படிங்கிறது கிடைக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய துணையுடன் அன்பாக இருப்பீங்க. இருவருமே இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க. இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு அப்படிங்கிறது இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மன தைரியம் மற்றும் மன உறுதி காரணமாக நீங்கள் இன்று முழு ஆரோக்கியத்துடன் தான் இருப்பீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடுகள் அப்படிங்கிறதும் ஏற்படாது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று சிறப்பான நாளாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய செயல்களை சுமூகமாக ஆற்ற வேண்டும். இதன் மூலம் வாழ்வில் நன்மை தின்மை அறிய முடியும். வேலையை பொறுத்தவரை உங்களுடைய கடின உழைப்பிற்கு மேலதிகாரிகளினுடைய நன்மதிப்பையும் பெறுவீங்க. உங்களுடைய பணிகளை திறமையுடன் மேற்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை சுதந்திரமாக தான் இருக்கும். கணிசமான தொகை சேமிக்கும் வாய்ப்புகளுமே அதிகமாக தான் இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய துணையுடன் இனிமையான வார்த்தைகளால் உங்களுடைய துணையையும் மகிழ்விக்கலாம். இதனால் நல்ல புரிந்துணர்வு அப்படிங்கிறது ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன மகிழ்ச்சி காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது மிக சிறப்பாக தான் இருக்கும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று சற்று அணுகுலம் குறைந்து தான் இருக்கும். உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும். அதன் மூலம் நம்பிக்கையை இழக்காமல் இருக்க முடியும். சம்பவங்களை லேசாகவும் நகைச்சுவை உணர்வுடனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது. இதனால் கவலை ஏற்படும். சக பணியாளர்கள் மூலம் சில பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகளால் கையிருப்பு பணம் கரையும். பணம் சேமிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைந்து தான் இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுவீங்க. இதனை உங்களுடைய துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். அனுசரித்து போகும் அணுகுமுறை தேவை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். தலைவலி பாதிப்பும் ஏற்படலாம். அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மீனம் ராசி நண்பர்களே, இன்று பொறுமையுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்று தேவையற்ற வாக்குவாதங்களில் கலந்து கொண்டு உங்களுடைய மதிப்பிற்கு களங்கம் ஏற்படுத்தி கொள்வீங்க. இதனை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய பணிகளை கையாளும் போது கவனமாக இருப்பது நல்லது. சக பணியாளர்களால் சில தொல்லைகள் ஏற்படும். இது உங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்கும். இன்று பணவரவும் செலவும் இரண்டும் கலந்துதான் இருக்கும். அதனால் நஷ்டம் ஏற்படாமல் இருக்க திட்டமிட்டு சூழ்நிலையை ரொம்பவே சிறப்பான முறையில் கையாள வேண்டும். இன்று உங்களுடைய துணியிடம் உணர்ச்சி வசப்படுவீங்க.
இதன் மூலம் இருவரிடையே உறவின் மகிழ்ச்சி பாதிக்கும். இன்று பொறுமையுடனும் அமைதியுடனும் இருக்க வேண்டும். அதிக பதட்டம் ஆரோக்கியத்தை பாதிக்கும். அப்படிங்கிறதுனால பதட்டத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்போதான் முதன்முறையா நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்கறதா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.